நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்தின் தலைவர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் புதன்கிழமை வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவில் ஒன்பது சதவீத விழுக்காட்டிற்கு மேல் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்றார் ஆனால் நீட் தேர்வினால் தமிழக மாணவ மாணவிகள் வஞ்சிக்கப்படுவதாகவும் எனவே நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நீட் தேர்வில் தோல்வியடைந்து இரண்டு மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என்றும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார் ஒன்பது விழுக்காடு கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது ஓரளவு வரவேற்கத்தக்க அம்சம்தான் இருந்தாலும் கூட இந்த நீட் நுழைவுத் தேர்வால் தமிழக மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் தமிழ்நாடு பாடத்திற்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் நீட்டு நுழைவுத் தேர்விலிருந்து நிரந்தரமாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு விலக்கு வேண்டும் என்பதற்காக இரண்டு மசோதாக்கள் ஏகமனதாக தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன ஆனால் அந்த மசோதாக்களுக்கு இதுவரை மத்திய அரசு குடியரசுத் துணை ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கவில்லை எனவே உயிரிழந்த மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக தமிழக அரசு நீட் பயிற்சி அளிக்கவில்லை என்றும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார் எனவே நீட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை என்ற காரணத்திற்காக பட்டுக்கோட்டை சேர்ந்த வைஷ்யா என்ற மாணவியும் திருப்பூரை சேர்ந்த ரிது என்ற மாணவியும் ஸ்ரீ ரிது என்ற மாணவியும் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த இரண்டு மரணங்களுக்கும் மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த குடும்ப மாணவருடைய குடும்பத்தினருக்கு குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இழப்பீடாக தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும்